என்பிசி ரிலாக்ஸ் டைம் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சிந்து சமவெளி நகரங்களில் எப்போ அது அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, அதோட நதிகள் எங்கே, எந்த இயர், அதை பண்ணவங்க யார் யார், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அடிக்கடி வந்து குரூப் ஒன்று குரூப் ஃபோரு, இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன் குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. அதனால் இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நகரம் மாகாணம் ஆறு வருடம் ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி பார்க்குறோம். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா. ஹரப்பா வந்து எங்கே இருக்கணும், மாகாணம் என்ன மாகாணம்னா பஞ்சாப் மாகாணம். அந்த பஞ்சாப் மாகாணம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணம். பஞ்சாப் மாகாணம் வந்து கிழக்கு பஞ்சாப் மேற்கு பஞ்சாப் அப்படின்னு ரெண்டு இருக்கும். இந்தியாவிலையும் பஞ்சாப் இருக்குது, சேம் டைம் பாகிஸ்தானில் இருக்குது. அதனால வந்து இது இம்பார்ட்டன்ட், பஞ்சாப் மாகாணத்தில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்து வந்து ஆறு எதுனா ராவி ஆறு. இயர் எந்த வருஷம்னா 1921. ஹரப்பா எப்போ கண்டுபிடிச்சார்னா 1921. அந்த இது எதுனா கண்டு அகழ்வாராய்ச்சி ஆராய்ச்சி எக்ஸவேஷன் பண்ணவர் யாருன்னா தயாராம் சகானி அப்படிங்கிறவர் தான் அதை வந்து கண்டுபிடிச்சவர், ரைட்டுங்களா. இதை வந்து எப்படி ஷார்ட்கட்டில் இதை யாவும் வச்சுக்கிறோன்னா, ஒவ்வொரு இதுக்கும் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இல்லை, ஒன்று ரெண்டு இதுக்கு சும்மா லாஜிக்கலாக ஐடியாலஜிக்கலாக பார்க்குறாப்புல ஆப்ஷன்ஸ் நெக்லேட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லுக்கு வந்து ஒன்று ரெண்டு இது சிம்பிள் ஷார்ட்கட்ஸில் பார்ப்போம். இதில் எப்படின்னா ஹரப்பாங்கிறது ஹா அங்கிறது வந்து ஹே ராம் அப்படின்னு சொல்லலாம். ஹரப்பா ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹே ராம் அதை கண்டுபிடிச்சது அவர். அடுத்து நெக்ஸ்ட்டு மொகஞ்சதாரம். மொகஞ்சதாரம் எந்த மாகாணம்னா சிந்து மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆறு எந்த ஆறில் இருக்குன்னா சிந்துல இருக்குது. அடுத்து இதை கண்டுபிடிச்ச வருடம் வந்து 1922. இதை யார் இது பண்ணவனா ராகுல் தாஸ் பானர்ஜி அப்படிங்கிறவன். இந்த ஆர்டி பானர்ஜிங்கிறது வந்து ராகுல் தாஸ் பானர்ஜி அப்படிங்கிறது வந்து இதில் வந்து மொகஞ்சதாரால வந்து கஞ்சன் அப்படின்னு யாவும் வச்சுக்கிறோங்க. அதில் பானர்ஜி கஞ்சனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாவும் வச்சுக்கிறோங்க. அடுத்து தேர்டு வந்து லோத்தல். லோத்தல் எங்கேனா குஜராத். மாகாணம் எந்த மாகாணம்னா குஜராத். அதில் வந்து ஆறு எந்த ஆறுனா போகவா அப்படிங்கிற ஆறு. எந்த இயர்னா 1957. அதை கண்டுபிடிச்சவர் யாரா எஸ்ஆர் ராவு. இதை கேட்டிருக்காங்க அடிக்கடி, அது எஸ்ஆர் ராவு. இது இண்டிவிஜுவலாகவும் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. அடுத்து வந்து காளிபங்கன். காளிபங்கன் எங்கேனா மாகாணம், அது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் காளிபங்கன். அடுத்து வந்து ஆறு எதுனா காகர் அப்படின்னு சொல்லிட்டு வருடம் வந்து 1959. அடுத்து வந்து அதை ஆராய்ச்சி கண்டுபிடிச்சவர் வந்து பிபி லால் அப்படிங்கிறவர் வந்து. இப்போ வந்து வரி யாவும் வச்சு, கலால் வரி அப்படின்னு யாவும் வச்சு. இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் கா, அடுத்து லால் லாஸ்ட் எடுத்து கலால் அப்படின்னு யாவும் வச்சுக்கிறோங்க. அடுத்து வந்து சங்குதாரோ அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குன்னா சிந்து, இங்கே சிந்து மாகாணம். ஆறு எந்த ஆறுனா சிந்து ஆறு. அது வருடம் வந்து 1931. அதை கண்டுபிடிச்சவர் வந்து எம்ஜி மஜும்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எம்ஜிஆர்னு மஜும்தார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு யாவும் வச்சுருங்க. எம்ஜிஆர் வந்து சங்கில் சுட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எம்ஆர் ராதாவை சங்கில் சுட்டாங்கள, அதை யாவும் வச்சுக்கிறங்க. எம்ஜிஆர் சங்கில் சுட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சாங்குதார அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பனவாளி. பனவாளி எங்கேனா ஹரியானா. எங்கே இருக்குன்னா ஹரியானால இருக்குது. எந்த ஆறுனா காகர் அப்படிங்கிற ஆறு. இயர் வந்து 1974 அப்படிங்கிறது. அதை கண்டுபிடிச்சவர் வந்து ஆர்எஸ் பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்ட்டு பீஸ்ட்டுன்னு யாவும் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு. பனவாளி பணம் இருந்துச்சா கொஞ்சம் மிருகத்தனமாக நடந்துக்கிடுவாங்க பீஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பீஸ்ட்டுன்னு யாவும் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரோபர் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப். அது வந்து எங்கே இருக்குன்னா எந்த ஆறுலன்னா சட்லஜ். அது வந்து இயர் எந்த இயர்னா 1953. அது வந்து யாருன்னா ஒய்டி சர்மாங்கிறது. ஒய்டி சர்மா ரெண்டு இதில் இது பண்ணியிருப்பார், ரோபர் ஆலம்கீர்பூர். அந்த ரெண்டு இதையும் அவர் வந்து ஒய்டி சர்மாங்கிறத தான் இது பண்ணியிருப்பார். இது ஒய்டி சர்மா ரோபருங்கிறது வந்து ரோஹித் சர்மா அப்படின்னு வேணால் கிரிக்கெட் பிளேயர் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு யாவும் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஹிண்டான் எந்த ஆறுனா ஹிண்டான்கிற ஆறு. 1974 இயர் ஒய்டி சர்மா. அது சேம் அதே ஒய்டி சர்மா தான். அடுத்து வந்து சட்கோ ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த பிளேஸு எங்கே இருக்குன்னா மாகாணம் பலுசிஸ்தான் மாகாணம். ஆறு வந்து தஸ்த் அப்படிங்கிறது வந்து அந்த ஆறில் இருக்குது. அடுத்து வந்து வருடம் வந்து 1931. அது வந்து அருள் ஸ்டெயின் அப்படிங்கிறவர் வந்து. இப்போ சாமி வந்துச்சுன்னா அருள் வந்துச்சுன்னா சட்டுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்கோ ஜெண்டர் அப்படின்னு சட்கோ அப்படிங்கிறது யாவும் வச்சுக்கோங்க. அருள் ஸ்டெயின் அப்படிங்கிறது வந்து அருள். அடுத்து வந்து ரங்பூர். ரங்பூர் வந்து குஜராத்து மாகாணம், குஜராத்தில் இருக்குது. அது எங்கேனா ஆறு வந்து பதூருங்கிற ஆறு. அடுத்து வருடம் வந்து 1931. அது வந்து எம்எஸ் வாட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து. இப்போ வாட்ஸ் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா வாட்ஸு பாஞ்சிருச்சுன்னா என்ன ரங்கி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது வந்து ரங்பூர் அப்படின்னு யாவும் வச்சுக்கிறங்க. அடுத்து வாட்ஸ் அந்த ஊர் அவர் அதை கண்டுபிடிச்சவர் வந்து வாட்ஸ். அடுத்து வந்து கடைசியாக வந்து மிட்டாதல். மிட்டாதல் என்னென்னா ஹரியானா. எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. எந்த ஆறுனா யமுனா ஆறு. இயர் வந்து எப்போ எக்ஸைட் பண்ண 1968. அடுத்து சூரஜ் பான் மிட்டா பான் அப்படின்னு சொல்லுவோம், பான் சாப்பிட அது மிட்டா பான் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டாதல் பான் அப்படிங்கிறது வந்து மிட்டா பான் அப்படிங்கிறது வந்து. இது அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லோத்தல் சாங்குதாரோ பனவாளி அடுத்து மிட்டாதல் இந்த ஹரப்பா இது ஃபுல்லாக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸு. அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம்.